ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரெண்டு செட் ட்ரெஸ் போட்டிருந்தோம், நேற்றுக்கு வந்து மூணு செட் ட்ரெஸ் போட்டிருந்தோம், இன்றைக்கி வந்து நாலு செட் ட்ரெஸ் போட்டிருக்கோம். இதுக்கு பின்னால் தான் வந்து கேபிள் கார் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட்க்கு மேலே வந்து நம்ம வந்து உள்ளே போக முடியாது, ஆர்மி வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. டிஸ்க்ளைமர் போட்டிருந்த மாதிரியே வந்து பாதியில் வந்து தொங்கிட்டு இருக்கு, நம்ம சைடில் வந்து இன்னொரு குண்டெல்லாம் தொங்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து மூச்சு பிரச்சனை இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது, அதனால வந்து அந்த அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு ரூமும் இருக்குது, அங்கே டாக்டர்ஸும் இருக்காங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து குல்மார்க் நம்ம கிளம்புறோம். நம்ம தங்கியிருந்த போட் ஹவுஸ்லேருந்து செக் அவுட் பண்ணி குல்மார்க் கிளம்புறோம். இந்த குல்மார்க்கில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், போகிற வழி எப்படி இருக்குது, அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் நீங்களும் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஷிகாரா ரைடில், அதாவது நம்ம ரூம்லேருந்து பிக்கப், நம்ம தங்கியிருக்கிறது ஹவுஸ் போட்டானதுனால பிக்கப்பும் ட்ராப்பும் வந்து ஷிகாரா ரைடில், அது போட்டில். ஸோ போட்டில் வந்து நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். பயங்கர குளிராது, கையெல்லாம் உறைஞ்சிருக்கு. பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஃபாகியாக இருக்குது. டைம் இப்போ வந்து ஆல்ரெடி 9:15 ஆச்சு, ஆனப்புறம் பயங்கர ஃபாகியாக இருக்குது. நம்ம தங்கியிருந்த இடத்துல வெளியெல்லாம் கூட கொஞ்சம் ஸ்னோவெல்லாம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் ஷிகாரா ரைடு, அங்கேருந்து நம்ம குல்மார்க் கிளம்புறோம். குல்மார்க் வந்து ஆக்சுவலாக 1.5 hours டிரைவு. ஸோ இப்போ போனோம்னா நமக்கு 11:30 வந்து கொண்டோலா ரைடு வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கரெக்டாக நம்ம இருக்கிற மாதிரி நம்ம போவோம். இப்போ என் கூடவே வாங்க, வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத எங்கள் கூடவே வந்து பாருங்கள். நம்ம வந்து இன்னைக்கு உள்ள ட்ரெஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியல நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து நேற்றுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரெண்டு செட் ட்ரெஸ் போட்டிருந்தோம், நேற்றுக்கு வந்து மூணு செட் ட்ரெஸ் போட்டிருந்தோம், இன்னைக்கு வந்து நாலு செட் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆனால் அவ்வளோ கோல்டு, ஒவ்வொரு நாள் வந்து கோல்டு அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் ஸ்ரீநகர் வந்தப்போ இருந்த கோல்டோட இப்போ வந்து நல்லாவே கோல்டா இருக்கு. ஸோ அதனால வந்து ஆனப்புறம் தாங்க முடியல, மக்கள் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணோம், போற வழியில் அந்த அங்கதான் வாங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி கொஞ்சம் சீப்பான பிரைஸ் தான், ஒரு மக்களர் வந்து 80 rupees அப்படின்னாங்க. சாக்ஸ் வந்து 50-60 rupees இருக்கு, அதனால வந்து ரொம்ப சீப்பா இருக்கு. ஸோ இங்க வந்து கூட நீங்க வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாளுக்கு மட்டும் பிளான் பண்ணி வந்தா போதும், செகண்ட் நாள் தேர்ட் நாளுக்கு நீங்க இங்க வந்தே வாங்குறது ரொம்ப பெட்டரா இருக்கும். போற வழியில போலீஸ் செக்கிங்க்கு ஸ்டாப் பண்ணி நம்ம ஊர் மாதிரியே ஒரு 15 நிமிஷம் பேசி அதுக்கப்புறம் காசை வாங்கிட்டு விட்டாங்க. அங்கிருந்து நேராக கிளம்பி அடுத்த 45 நிமிஷத்துல குல்மர்க் வேலி போய் சேர்ந்தோம். அந்த மலைகளில் ஏறி குல்மர்க் போற வழி ரொம்ப அழகா, அல்ஃபைன்ஸ் மரங்கள்லாம் நிறைஞ்ச ரொம்ப சீனிக்கான ஒரு ரூட். போற வழியில ரெண்டு மூணு அழகான வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு, டைம் இருந்தா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டே போங்க. நம்ம ஒரு வழியாக வந்து ஒரு 1.5 hours டிரைவுக்கு அப்புறம் வந்து குல்மார்க் வந்து ரீச் ஆனோம். பின்னால தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பின்னால் வந்து அந்த ஸ்னோவி மவுண்டன்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்ட் ஆஃப் குல்மார்க். நம்ம இங்கேருந்து வந்து இப்போ ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கோட்டு பூட் எல்லாம் வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம், வாங்கினா ரெண்ட் கெடுக்க போகிறோம். எவ்வளோ ரூபாய் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம இப்போ இந்த ஷூ கோட்டு எல்லாம் வாடகை எடுக்கிற கடையில் இருக்கும், இவர்கிட்ட தான் வாங்க போகிறோம். ஒரு செட்டு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் 600, அதுக்கப்புறம் வந்து 300 ஓகேனாங்க, 350 ஓகேனாங்க. மொத்த செட்டு ஆக்சுவலாக ஷூ அப்புறம் வந்து கோட்டு இந்த மாதிரி எல்லாமே அதெல்லாம் வந்து நம்ம இப்போ மாற்றிட்டு இருக்கோம் இங்கே உட்காந்து. ஸோ நம்ம ரூமில் வந்து செக் இன் பண்ணி திங்ஸ் எல்லாம் வச்சுட்டோம், ரூம் எல்லாம் ரெடி ஆகலை. ஸோ வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம தங்கியிருந்த ரூம் வந்து கொண்டோலா பக்கத்துல, கொண்டோலா ஸ்டேஷன் பக்கத்துல. ஸோ வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். மிஸ்டர் சஜத்னு ஒருத்தர், ஸோ நம்ம ட்ராவல்ஸில் இருந்து அவர் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு, அவர் தான் நம்மளோட கைடு. நம்ம வந்து ஆல் டுகெதர் நம்ம வந்து இங்கே இருக்கும் போதெல்லாமே அவர் நம்ம கூட இருந்து பார்த்துப்பாரு. ஸோ மிஸ்டர் சஜத், நோ ஹவ் ஃபார் இட் இஸ் அந்த கொண்டோலா ரைட் ஃப்ரம் ஹியர், ஹவ் ஃபார் வி நீட் டு வாக்? ஓகே, ஸோ 5-7 minutes. ஸோ இதுதான் வந்து கண்டோலாவோட டிக்கெட்டிங் ஸ்டேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம், இங்கே வந்து கூட புக் பண்ணுவாங்க போல், ஆனால் இங்கே வந்து க்யூவில் இருந்தே புக் பண்ணோம். நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து 800 rupees ஆச்சு, செகண்ட் ப்ரைஸுக்கு வந்து அடுத்து அகைன் ப்ளஸ் 900 rupees ஆச்சு. டோட்டலாக வந்து 1700 1600 வரைக்கும் இதோட ப்ரைஸ் இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் மாதிரிப்பட்ட ஒரு செட்டப். இங்கே தான் வந்து அவங்களோட கேபிள் கார்லாம் இருக்குது, இந்த ரிசார்ட் தான் வந்து இந்த மெயின் ரிசார்ட். இதுக்கு பின்னால் தான் வந்து கேபிள் கார் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. உள்ளே போனதும் பார்த்தா அவ்வளோ பெரிய க்யூ, அந்த க்யூவில் ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணோம். எந்த டைம் ஸ்லாட்டில் டிக்கெட் புக் பண்ணாலும் க்யூவில் நின்று வெயிட் பண்ணி தான் உள்ளே போக முடியும். நம்ம டேர்ன் வந்தோடனே ரொம்ப எக்ஸைட்டடாக போய் கேபிள் கார்ல ஏறினோம். நம்ம இப்போ வந்து கண்டோலா ரைடில் போயிட்டு இருக்கோம், கீழே இருந்து மேலே. அந்த கண்டோலா ஸ்டேஷன் வந்து ஒரு 3500 ஆல்மோஸ்ட் ஃபீட் வந்து மேலே இருக்குது.
ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அதாவது ரெண்டு ஃபேஸ் இருக்கு, கங்டோரி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ், அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் போவோம். அது வந்து 8500 feet வந்து கீழே இருந்து ஹைட்ல இருக்கு. அதுக்கு மேல செகண்ட் ஃபேஸ் அங்க இருந்து, செகண்ட் ஃபேஸ் வந்து அப்பர் பத் அப்படிங்கிற ஒரு மவுண்டன், அது வந்து 14,000 feet, அதாவது 1.5 kilometer கிரவுண்ட் லெவல்ல இருந்து மேல இருக்கு. நீங்க பின்னால தெரியும் நிறைய இதெல்லாம் கேபிள் கார் எல்லாம் வந்துட்டு, கேபிள் கார் கண்ட்ரோல் எல்லாம் சேம் தான். நிறைய இது வந்து ஆக்சுவலா 1998 இது வந்து ஓபன் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் வந்து 2005 தான் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ரொம்ப அட்வென்ச்சரஸா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்கள் உட்கார்ந்து இருப்பாங்க பயந்து, திருப்பி கூட பாக்காம என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லணுமா என்ன. கொண்டோலால இருந்து பார்த்தா கீழே ஸ்னோ விழுந்த மலைகள் வேற லெவல்ல இருந்துச்சு. இறங்கி குல்மர்க் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம். செகண்ட் ஃபேஸுக்கு தான் வந்து இந்த கியூ மேல போற கியூ எல்லாம், செகண்ட் ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸோட வந்து அதிகமான கியூ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் போகலாம் அப்படின்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கியூ, இந்த கியூ வந்து செகண்ட் ஃபேஸுக்கு போகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேர் மாதிரி இருக்குது, சேர் கார் அப்படின்னு. இது வந்து ஸ்கீயஸுக்கு மட்டும், அதாவது இது கொண்டோலாக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, இது ஸ்கீயஸுக்கு மட்டும். இது வந்து இந்த இந்த மவுண்டன் தான் நம்ம போகிறோம் செகண்ட் ஃபேஸுக்கு. அப்போ என்னென்னா இதில் வந்து ஸ்கீயஸுக்கு வந்து இந்த சேர் காரில் கொண்டு போய் கரெக்டாக மிடில் கொண்டு இறக்கி விடுவாங்களா, அந்த மிடில் தான் வந்து ஸ்கீயிங் பண்ணுறது கரெக்டான இடமா. ஸோ நமக்கு ஸ்கீயிங் தெரியாது, ஸ்கீயிங் தெரிஞ்சவங்க அதில் போய் ஸ்கீ பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தாபா அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு, தாபா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அங்கே போய் நான் இங்கேருந்து ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். இங்கே வந்து இப்போ நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. காஷ்மீரி இந்த பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபா 1200 ரூபான்லாம் போட்டிருக்கு. பிரியாணி 300 ரூபான்னு இருந்துச்சு, குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்தோம், பரவாயில்ல பிரியாணி ஒரு இடத்துல சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, அதனால் வந்து அதே ஆர்டர் பண்ணுவோம். ஒரு பிரியாணியும் 2 ஆலு பரோட்டாவும் ஆர்டர் பண்ணோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடம் வந்து ஃபஸ்ட் ஃபேஸில் இருக்குது, ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து தான் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இங்கிலோட விஷயங்கள்லாம் இருக்குது. செகண்ட் ஃபேஸில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் ஆட்கள் போவாங்கன்னாங்க, பயங்கர பணியாக இருக்கும், வேறு சில வேறு விஷயங்கள்லாம் இருக்காது அப்படின்னாங்க. ஸோ வந்து இதை முடிச்சு நம்ம இங்கேருந்து செகண்ட் ஃபேஸுக்கு போகலாமான்னு பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, கார்டியாக் பேஷன்ஸ் ஆஸ்மா பேஷன்ஸ் எல்லாம் வந்து செகண்ட் ஃபேஸ் போகிறதுக்கு வந்து அட்வைசபிள் இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் போகிறேன்னு தெரியல, பார்ப்போம் நம்ம வந்து. ஆனால் நம்ம கைட்டை கேட்டால் ஒரு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம் அப்படின்னு இன்னும் யோசிச்சு தான் இருக்கும். போகிறோன்னா நம்ம வந்து சேர்ந்து போய் பார்ப்போம், இல்லைன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்க்காம ஃபஸ்ட் ஃபேஸ்லேயே முடிச்சுட்டு கிளம்பலாம். இப்போ நம்ம இப்போ வந்து செகண்ட் ஃபேஸுக்கு போகிறதுக்கு கியூவில் நிற்கிறோம், ஒரு பெரிய கியூ. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஃபேஸுக்கு போகிறதுக்கு வந்து 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் கியூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கியூ, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் நின்றுருப்போம். ஆனால் நம்ம கைடு சொன்னார் 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து அந்த அளவுக்கு எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லை. நேற்றுக்கு பண்ண அதே ஆக்டிவிட்டீஸ் தான் இருந்துச்சு, ஸ்லெட்ஜ் அப்புறம் வந்து போனி ரைடு இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நேற்றுக்கு பண்ண அதே விஷயத்தை எதுக்கு திரும்பவும் காசு கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறனால நான் வந்து செகண்ட் ஃபேஸுக்கு போகிறதுக்கு ரெடி ஆனோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டே போட்டிருந்த அந்த டிஸ்க்ளைமர், அதாவது லங் டிசீஸ் ஹார்ட் டிசீஸ்லாம் இருக்கவங்க பண்ணக்கூடாது இல்லை, அட்வைசபிள் நாட் டு டூ அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா குழந்தைகள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வயசு குழந்தைலாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க கியூவில். ஸோ அதனால நாங்களும் நம்பிக்கையோட கிளம்பி போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக போயிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த கியூவில் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகணும் நினைக்கிறாங்க, அந்த 15 மினிட்ஸில். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே வந்து 3:30 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அங்கே மேலே அஃபர்பெட் பீக்கர். ஸோ அங்கே வந்து 3:30 நம்ம கிளம்பிடுவோம்னா டோட்டலாக வந்து இங்கே வந்து 5:30 எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வர்றதா இருந்தால் பிளான் பண்ணும்போது காலையிலே கிளம்பி வந்து இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமே முடிக்கிறது நல்லது, எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஃபேஸுக்கு போக முடியாமல் போகலாம் அந்த மாதிரி. செகண்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் போட்டிருந்தது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மி அஃபிஷியல்ஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து போகிற இந்த குண்டோலால் ரைடு வந்து மேலே போகிற இடம் அஃபர்பெட் பீக் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் இருக்கு. ஸோ வந்து அங்கே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து உள்ளே போக முடியாது, ஆர்மி வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த குண்டோலாவோட மெக்கானிசம். இது வந்து ஆக்சுவலாக இந்தியா பிரெஞ்ச் கொலாபரேஷனில் பண்ண ஒரு செட்டப். 2000 முன்னாடி சொன்ன மாதிரி 1998 வரைக்கும் இந்த ஃபேஸ் வரைக்கும் தான் வந்து இது இருந்திருக்கு. இது வந்து 2005 தான் வந்து செகண்ட் ஃபேஸுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசான ஒரு அங்கிள் அப்புறம் குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாரும் போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து டிஸ்க்ளைமர் போட்டிருந்தாலும் உங்களால் முடியும் அப்படின்னு தோணுச்சு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரலாம் பண்ணலாம். ஆனால் இது வந்து நான் வந்து திரும்ப வந்துட்டு சொன்னால் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து குண்டோலா ரைட் எடுக்கிறதுக்கு வந்து செகண்ட் ஃபேஸுக்கு போகிறதுக்கு வந்து ஏறிடும் ஏறி உட்காந்துருக்கோம். ஒரு இதில் வந்து கீழேருந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வரும்போது 4 பேர் உட்காந்துருவோம், இங்கே வந்து 6 பேர் உட்காந்துருக்கோம். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து டிஸ்க்ளைமர் போட்டிருந்த மாதிரியே வந்து
பாதியில் வந்து தொங்கிட்டு இருக்கு, நம்ம சைடில் வந்து இன்னொரு குண்டெல்லாம் தொங்கிட்டு இருக்கு. பவர் அடிக்கடி போகும் இல்லை வேறு டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும், அந்த டைமில் வந்து ஸ்டாப் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் பேனிக் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க தானே அதுவே போயிடும் அப்படின்னு. ஸோ சும்மா உட்காந்துருங்க, எந்த பேச்சு முடிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு குண்டோலாவில் 8 மினிட்ஸ் ரைட், செகண்ட் ஃபேஸுக்கு 15 மினிட்ஸ் ரைட். செகண்ட் ஃபேஸுக்கு போகிற வழி வேறு லெவலில் இருந்துச்சு. சொன்னால் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்லியே ஆகணும். சொர்க்கத்துக்கு போகிற வழின்னு சொல்லலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வியூவை பார்க்கறதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஹைட்டுக்கு வந்தோம். நம்ம இப்போ நிற்கிறது 1.5 கிலோமீட்டர்ஸ் ஹைட்டில் கிரவுண்ட் லெவலில் இருந்து. வியூவை பார்த்தா சொர்க்கத்திலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. என் பின்னால் நீங்கள் பார்க்குறது தான் வந்து அந்த எல்ஓசி தாண்டி இருக்கிற அந்த பார்டரு. எல்லோரும் ஒவ்வொரு ஸ்பாட்லேயே போயிருந்து ஃபோட்டோ எடுத்துருக்கோம் எல்லா இடத்துலையும். ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னாங்க, ஆனால் பரவாயில்ல, எனக்கு ஆக்சுவலாக ஹார்ட் டிசீஸ் இருக்குது. ஆன பிறகும் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை. அதிலே போட்டிருந்தாங்க கொஞ்சம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், கொஞ்சம் தலைவலி இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அதனால் வந்து சேஃபாகவே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புறது வந்து பெட்டராக இருக்கும் இங்கே, ஏன்னா அதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ணுறதுக்கும் இல்லை எதுவுமே. ஸோ அவ்வளோதான், இங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு 3:30 வந்து இங்கே க்ளோஸ் ஆகிறேன், இப்போ ஆல்ரெடி 3:30 ஆக போகுது, ஏன்னா 5:30 வந்து அங்கேயும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். நிறைய ஃபோட்டோஸ் எதுனா சூப்பரான இடம், ரொம்ப அழகான வியூ. மற்றபடி பெருசளவுனால 1800 ரூபாய்க்கு ஒருத்தாங்கடா 100% ஒர்த்து. காஷ்மீர் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஆக்டிவிட்டி. இங்கேருந்து பார்த்தா வியூ வந்து இந்த மாதிரி வியூ வந்து எங்கேயுமே நம்ம பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகான வியூ, ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிட்டர்ன் போகிற வழியில் குண்டோலா ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு சின்ன கேஃபே இருந்துச்சு. எல்லா ஐட்டங்களும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் ஃபஸ்ட்டாக ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பக்கத்துலேயே ஒரு ஃபஸ்ட் எய்ட் ரூமும் இருந்துச்சு, எமர்ஜென்சிக்காக டாக்டரும் இருந்தாங்க. 20 நிமிஷம் க்யூவில் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம குண்டோலாவில் ஏற முடிஞ்சுது. நம்ம வந்து செகண்ட் ஃபேஸ் முடிச்சு அஃபர்வர்ட் மவுண்டைன் முடிச்சு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆனால் வந்து ரிட்டர்ன் வரும்போது நிறைய பேருக்கு வந்து மூச்சு பிரச்சனை இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது. அதனால வந்து அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமும் இருக்குது, அங்கே டாக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ ஏதாவது பிரச்சனைனா கூட அங்கே பார்த்துப்பாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப அழுதுட்டு இருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் கூப்பிட்டு போகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் போகலாம், நம்மளே போய்ட்டு வந்து அதனால் ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் வரலாம், 15 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப கிளம்பிடலாம். ஸோ கீழே போகிற ரைட் வந்து இங்கேருந்து கீழே ஃபஸ்ட் ஃபேஸ் போகிறது 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 8 மினிட்ஸ் டோட்டலாக வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ். ஸோ கீழே போயிட்டுருக்கோம். ஸோ ரிட்டர்ன் வரும்போது வந்து ஒரு பெரிய க்யூ நிற்குது இங்கேருந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு. ஃபஸ்ட் ஃபேஸுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம், இங்கேருந்து போகிறதுக்கு திரும்பவும் க்யூவில் போனால் ஆனால் இந்த க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து போகிறதுக்கு. ஸோ இந்த க்யூவில் இருந்துருந்தால் நம்ம திரும்ப போகிறோம். ஒரு வழியாக 1.5 மணி நேரம் க்யூவில் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃபேஸ்லேருந்து பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோம். அப்படி நம்ம கண்டோலா ரைடை முடிச்சது, கண்டோலா ரைட் பக்கத்துலேயே தான் வந்து நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம். நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பின்னால் தான் வந்து கண்டோலா ரைட் நடந்து போகிற தூரத்தில். ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்து நம்ம ரூமில் வந்து செட்டில் ஆகிறோம். ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் வந்து விண்டர்லலாம் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஸ்னோ ஆயிருக்கும். நம்ம பின்னால் இது வந்து கோல்ஃப் கோர்ட் அப்படின்னாங்க, இங்கே ஃபுல்லாகவே வந்து ஸ்னோ ஆயிருக்கும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்னோலாம் இல்லை, கொஞ்சம் தள்ளி ஸ்னோ பண்ணணும்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகும். ஆனால் அந்த சைடு ஃபுல்லாக வந்து மலை சைடு அந்த சைடு ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்குது. நம்ம ரூம் பக்கத்தில் ஸ்னோ இல்லை, அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நாங்கள் புக் பண்ணும்போது வந்து நிறைய ஸ்னோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் என்னோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அதை பார்த்து புக் பண்ணோம். ஆனால் ஜனவரியில் வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்னோ இருக்கும். அந்த ஃபோட்டோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பயனாக இருக்கும். ஆனால் ரூம் இன்டீரியர் வந்து வேறு லெவலில் இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு குவிக் வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த வீடியோ இதோட முடியுது. குல்மர்க் வந்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம், குண்டோலா ரைடுக்கு வந்து நீங்கள் 1 ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சு தான் வரணும் வரும்போது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து ட்ரங்க் வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு நினச்சோம் இன்றைக்கி, பட் அது நடக்கலை. ஏன்னா வந்து இது பண்ணி முடிகிறதுக்கே 5:30 ஆயிடுச்சு முடியும் போது. ஸோ நீங்கள் வந்து குல்மர்க் உங்களோட காஷ்மீர் பிளானில் இது வரைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிங்க. ஏன்னா குல்மர்க்கை கவர் பண்ணாமல் காஷ்மீர் பண்ணோம்னா ஒரு இன்கம்ப்ளீட்டான ட்ரிப்பாக தான் இருக்கும். குல்மர்க் வந்து அவ்வளோ அழகான இடம். ஸோ நம்ம குல்மர்க் வந்து கம்பல்சரி ஆட் பண்ணிங்க, ரெண்டுமே வந்து வேறு லெவல் இடங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த ரூம் டூர் பார்ப்போம். இந்த ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அது வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணலைன்னா அந்த ரூமுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம், அந்த அளவுக்கு சூப்பரான ரூம். அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த ரூமை பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை. அஜய் ஓவர் அண்ட் அவுட்.